பத்தாயிரம் ஆண்டு பழமையான சனாதன தர்மத்தோட உச்ச நட்சத்திரம் வள்ளலார்னு ரவி சொல்லியிருக்காரு. உண்மையிலே வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றேனாரு. சின்ன உயிரோ இதுவோ எதுவோ அது மாதிரியெல்லாம் இல்லை, பயிரை கண்டு கூட நான் வாடி போயிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனால் சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, எதிரில் இருக்கவங்களாம் என்னோட சொந்தக்காரவங்க, அவங்கள நான் கொன்னாக்க அவங்கெல்லாம் உயிர் போயிடுமேன்னு பயப்படாமல், அதை பற்றி கவலைப்படாமல், அவங்கெல்லாம் செத்துட்டா அவங்களெல்லாம் கொன்னுட்டா அவங்க பொண்டாட்டிங்கெல்லாம் வேற ஒரு ஆணோட கலந்து வர்ணக்கலப்பு ஏற்பட்டு போயிடுமேன்னு சனாதன தர்மத்தை கட்டிக்காக்கணும்னு யோசிக்கும். சத்திரிய தர்மத்தை காப்பாத்துறதுக்காக கலை கற்றுக்கிட்ட வந்தவனுக்கு குருதட்சணையாக கட்டவரில் கேட்க சொல்லும். தவம் செஞ்ச சமூகனை வால் எடுத்து விட்ட சொல்லும், கட்டின பொண்டாட்டியை தீக்குளிக்க சொல்லும், நிறை மாத கர்ப்பிணியை காட்டில் விட்டுட்டு வர சொல்லும். கணவன் இறந்தவன அவனோட சிதையில் வச்சு மனைவியை உயிரோடு எரிக்க சொல்லும். குழந்தைக்கு திருமணம் செய்ய வச்சு அவங்கள விதவை கோலம் போன சொல்லும். கோயிலில் சாமி கும்பிட வந்தவனை கன்னத்தில் அறைய சொல்லும், அவங்க ஜாதியை சொல்லி திட்ட சொல்லும். கோயிலில் பாட்டு பாடணும்னு வந்த வயசான பெரியவரை கோயிலில் ரத்தம் சொட்ட சொட்ட அடிக்க சொல்லும். இதெல்லாம் தான் சனாதன தர்மம் சொல்லும். அவங்கவுங்க ஜாதிக்குரிய வேலையை செய்யணும்னு சொல்லி அந்த ஜாதிக்குரிய வேலையை செய்ய சொல்லி அவங்கள தூண்டும். ரெண்டா நுழைவு தேர்வு வைக்க படிப்புக்கு தகுதி வேணும்னு சொல்லி நுழைவு தேர்வு வைக்க சொல்லி நுழைவு தேர்வுக்கு பயப்படுற மாணவர்களை தற்கொலை செய்ய தூண்டும். வேற்று மதத்து சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்ய சொல்லும். பாலியல் வன்புணர்வு செய்யறதுக்கு இடஞ்சல அந்த குழந்தையை செவுத்தில் அடித்து கொல்ல சொல்லும். பாலியல் வன்புணர்வு செஞ்ச குழந்தைய வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட காட்டாமல் இருக்க சொல்லும். இதெல்லாம் சனாதன தர்மம் தான் சொல்லும். கட்டின பொண்டாட்டியை வந்து தெருவில் விட்டுட்டு அடுத்த நாட்டு அதிபரோட பொண்டாட்டிக்கு வைரக்கல் பரிசு தர சொல்லும். சொந்த மாநிலம் பற்றி எறியும் போது அடுத்த நாட்டில் போய் விருந்து கொண்டாட சொல்லும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொலை பாலியல் வன்புறவு குழந்தைய அடிமைப்படுத்துதல் இந்த மாதிரி எல்லாமே சனாதன தர்மத்தில் தான் வரும். குளத்தில் தீர்த்தவாரியில் குளத்தில் சிறுவர்கள் இளைஞர்கள் மூழ்கும்போது பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்க சொல்லும். வேதாந்த பாடசாலையில் ஆற்றுல மாணவர்கள் மூழ்கி போகும்போதும் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்க சொல்லும். உயிர் போகிறது பற்றியும் உயிரை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உயிரை கொல்லும், பாலியல் தொண்டுறவு செய்யும், ரத்த சொட்ட சொட்ட அடிக்கும். இந்த மாதிரி துன்புறுத்தல் செய்கிறது தான் வந்து சனாதன தர்மத்தோட ஒரே பழக்கம். ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன ஈ எறும்பு கூட சொல்ல நான் இந்த பிறவியில் எந்த தப்பும் இல்லாமல் வாழ்ந்துட்டேன், போன பிறவியில் நான் வந்து குறை மர காப்பிடிச்சோனோ குறைக்கூலி கொடுத்தோனோ பாதையில் முள்ள போட்டனோ அப்படின்லாம் அதுக்கு கூட தன்னை வருத்தி அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. எல்லாத்தையும் தாண்டி அவர் சொன்னவரி தான் வாடிய பயிரில் கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன்னு. ஆனால் இத்தனை கொலைபாதகங்களையும் செய்ய சொல்லி சொல்கிறது தான் சனாதன தர்மம். அதனால் சனாதன தர்மம் மற்றவங்களை அவங்களுக்கு அந்த தர்மத்துக்கு எதிராகவும் சூத்திரர்களாகவும் பார்ப்பனர் அல்லாதவர்களையும் கொடுமைப்படுத்தி அவர்களை அடித்து உதைத்து துன்புறுத்தி பால் பிள்ளை வன்புறவு பண்ணி அவர்களுக்கு எல்லா தீமைகளையும் செஞ்சு அவங்கள கொன்று புதைச்சி அவங்களுக்கு பால் ஊற்றும். இவ்வளோ உயர்ந்த கருத்துக்களை சொன்ன நந்தனாறு வள்ளலாறு திருப்பாணாளர்கள் எல்லாம் தீயிலிட்டு எரிக்கும். அதுதான் சனாதன தர்மம்.